Hello friends, welcome to Ace Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குல்ல இத வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப பழைய பாக்ஸ் பட் இத வந்து ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட்டா வந்து மாத்த போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓரத்துல உள்ள கார்ட்போர்ட் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் green color paper எடுத்துக்கேன். எதுக்கு அப்படினா வந்து அந்த பாக்ஸ் உடைய ஓரம் இருக்குல்ல அந்த மேலே உள்ள ஓரம் அதுல வந்து ஒட்ட போறேன். இப்போ வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நாலு பக்கமும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் பேப்பர் தான் ஒட்டியிருக்கேன், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் நாலு சைடும் வந்து ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து மேலே ஒட்டிக்கோங்க. அதாவது கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து அந்த ஓரத்தில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த பேப்பரை வந்து மேலே வந்து ஒட்டிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி நான் நாலு சைடுமே ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாலு பக்கமும் ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலர் பேப்பரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பாக்ஸு ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம ஒட்டிக்கிடுவோம். பாருங்கள் இதே மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். அந்த A4 பேப்பர் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸோ வந்து ரெண்டு பேப்பர் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு ஒட்டிக்குவோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பேப்பர் விட்டு பின்னாடி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேப்பர் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பேப்பரை நான் சுற்றி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் ஒட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லோ கலர் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளக்கு வந்து நம்ம ஒட்ட போகிறோம் பேப்பர். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி பேப்பர் கட் பண்ணி உள்ளே ஒட்டிக்க போகிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஒயிட் பேப்பரை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸ் உள்ள ஓரம் இருக்குல்ல அந்த ஓரம் நாலு பக்கமுமே வந்து எல்லோ கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து வெளிப்பக்கம் ஒட்டின மாதிரியே உள் பக்கமும் ஒரு ரெண்டு பேப்பரையும் இந்த மாதிரி சுற்றி கவர் பண்ணி ஒட்டுக்கிறேன். நாலு பக்கமும் இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நமக்கு பாக்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸு ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி சைடு ஓரம் இருக்குல்ல அந்த ஓரத்தில் வந்து நான் வரிசையாக லீஃப் ஷேப்பில் வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது சிங்கிள் லீஃப் வர மாதிரி இல்லாமல் வரிசையாக வந்து நிறையா லீஃப் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து விரித்து காட்டுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக நமக்கு லீஃப் ஷேப்பில் இருக்குது. பாருங்கள் இப்போ வந்து இடையில வந்து நமக்கு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் ஃபுல்லாக நான் பட்ஸ் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து சென்டர் சைடு வந்து நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இப்போ பர்ஃபெக்டான ஒரு லீஃப் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அந்த லீஃபை வந்து நம்ம இந்த பாக்ஸுடைய ஓரம் இருக்குல்ல உள் பக்கமாக விட்டு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். உள் பக்கம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்ச லீஃபெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக நமக்கு ரெடி ஆயிரும். அந்த க்ரீன் கலர் பேப்பர் வந்து இதுக்கு தான் நம்ம வந்து மேலே ஒட்டினோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காண்டி. இப்போ இந்த மாதிரி நாலு பக்கமுமே அந்த லீஃப் எல்லாம் ஒட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக அந்த பாக்ஸை சுற்றி நமக்கு ஒரு லீஃப் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா அந்த லீஃப் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை டேபிளில் வச்சுருக்கேன். டேபிளில் வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அந்த லீஃப் எல்லாம் அழகாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல ஐஸ்கிரீம் கப்பில் அந்த ஃப்ளார் வாஷை தான் வந்து குட்டி ஃப்ளார் வாஷ் நம்ம பண்ணோம்ல அதை தான் உள்ளே வைக்க போகிறேன். இதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு பாட்டிலில் நம்ம பண்ண கேண்டில் லைட் ஹோல்டர் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சோப் பீஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம டேபிளில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வாலில் வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸோடைய பின் பக்கம் வந்து டபுள் சைட் டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டு வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
Thanks for watching.